Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல டைம் அண்ட் வொர்க்ல பார்ட் 6 வீடியோ தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நடத்தின வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படினா பிளேலிஸ்ட் லிங்க் வந்து மேல ஐ பட்டன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, ஏ மற்றும் பி சேர்ந்து வேலையை 12 நாட்களில் முடிப்பார்கள். ஏ மட்டும் அந்த வேலையை தனியாக 20 நாட்களில் முடிப்பார். பி தினமும் அரை நாள் வேலை செய்தால் ஏ மற்றும் பி சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, ஏவும் பியும் சேர்ந்து 12 நாளில் முடிச்சிருவாங்கன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஏ ப்ளஸ் பி சேர்ந்து 12 நாட்களில் முடிச்சிருவாங்க, ஏ மட்டும் அந்த வேலையை தனியாக வந்து 20 நாட்களில் முடிப்பார்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இப்போது பி வந்து தினமுமே அரை நாள் தான் வேலை செய்கிறான்னு வச்சுக்கோங்க, அப்போ ஏவும் பியும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா எத்தனை நாள் முடிப்பாங்க? அப்படி தான் கேள்வி, ஓகேவா? இதை வந்து நீங்கள் ரெண்டு மெத்தடுமே யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஆனால் நான் என்ன சொல்லியிருக்கேன், செகண்ட் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ இது செகண்ட் மெத்தட் படி என்ன பண்ணலாம், நம்ம டோட்டல் ஒர்க் வந்து ஃபைன் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்க போகிறோம், சரிங்களா? இதில் எது பெரிய நம்பர்னா 20, ஓகேவா? இந்த 20 வந்து இந்த 12 டிவைட் பண்ணுமா? கண்டிப்பாக பண்ணாது. அப்போ இதை டபுள் பண்ணால் 40. அப்போ இப்போயும் 12 டிவைட் பண்ணாது, அப்போ மறுபடியும் 20 ஆட் பண்ணுறோம், 60. இப்போ இந்த ரெண்டு நம்பருமே இதை டிவைட் பண்ணும், அப்போ எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிடலாம். இவங்களுக்கு எஃபிஷியன்சி வந்து 5 12 60 5, இவருக்கு 3 20 வந்து 60 இவருக்கு 3 வரும், சரிங்களா? ஸோ இப்போ எஃபிஷியன்சி ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ யார் யார் வேலை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். பி வந்து தினமும் அரை நாள் தான் வேலை செய்கிறாரு. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பியோட எஃபிஷியன்சியை வந்து நம்ம ஃபைன் பண்ணணும், சரிங்களா? இதில் ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி இருக்குது, நமக்கு ஏவோட எஃபிஷியன்சி இருக்குது, ஆனால் நமக்கு பியோட எஃபிஷியன்சி தான் வேணுன்றதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஏ ப்ளஸ் பியிலேருந்து இந்த ஏவை மைனஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு பியோட எஃபிஷியன்சி எவ்வளோன்னு சொல்லிட்டு நமக்கு கிடச்சிரும், சரிங்களா? அப்போ 5 இந்த 3 போயிடுச்சுன்னா 2 சொல்லிட்டு வரும், அப்போ பியோட எஃபிஷியன்சி 2, சரிங்களா? இந்த 60 பங்கு வேலையை வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 பங்கு தான் அவர் முடிப்பார், இதுதான் அவரோட எஃபிஷியன்சி. ஆனால் அவர் அரை நாள் தான் வேலை செய்ய போகிறாரு. எத்தனை நாள் வேலை செய்ய போகிறார், அரை நாள் தான் வேலையை செய்கிறாரு. அப்போனா ஒரு நாளைக்கு 2 முடிக்கிறவர் என்ன தான் பண்ணுவார், ஒரு நாளைக்கு 1 பங்கு தான் முடிப்பார், புரியுதுங்களா? அப்போ நம்ம பியோட எஃபிஷியன்சியாக 1 தான் எடுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன சொல்கிறாங்க, அரை நாள் தான் வேலை செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ முழு நாள் வேலை செஞ்சதுதான் 2 பங்கு முடிப்பார், அரை நாள் வேலை செஞ்சதுன்னா 1 பங்கு தான் முடிப்பார், புரியுதுங்களா? இப்போ யார் யார் வேலை செய்ய போகிறா, ஏவும் பியும் சேர்ந்து தான் அந்த வேலையை முடிக்க போகிறாங்க, சரிங்களா? அப்போ ஏவோட எஃபிஷியன்சி என்ன, 3. பியோட எஃபிஷியன்சி இங்கே 2 எடுக்கக்கூடாது, 1 தான் எடுக்கணும். ஏன்னு பார்த்தோன்னா, பி வந்து அரை நாள் தான் வேலை செய்வார், சரிங்களா? அப்போ ரெண்டு பேரையும் நம்ம ஆட் பண்ணும்போது இப்போ ஏ ப்ளஸ் பி சேர்ந்து அந்த வேலையை செய்யும்போது எஃபிஷியன்சி எவ்வளோ வருது, 4 சொல்லிட்டு நமக்கு வருது, சரிங்களா? அப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோ, 60. இந்த 60 இந்த 4 டிவைட் பண்ணோம் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை அடிச்சிங்கன்னா 4 15 60 15 நாட்களில், ஸோ இந்த மாதிரி அவங்க வேலை செஞ்சாங்கன்னா முடிச்சிருவாங்க, புரியுதுங்களா? அதாவது எப்படின்னா, ஏ வந்து அந்த வேலையை முழு நாளுமே ஒர்க் பண்ணுவார், அவர் கூட சேர்ந்து பியும் ஒர்க் பண்ணுறாரு தான், ஆனால் அவர் அரை நாள் தான் இருப்பார், இன்னொரு அரை நாள் வந்து அவர் லீவு போட்டு போயிடுவார், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போதே அவங்க அந்த வேலையை எத்தனை நாள் முடிக்கிறாங்க, 15 நாட்களில் முடிப்பாங்க, புரியுதுங்களா? செகண்ட் சம் பாருங்க, ஏ என்பவர் ஒரு வேலையை 15 நாட்களில் முடிப்பார், பி அதே வேலையை 20 நாட்களில் முடிப்பார். இருவரும் 4 நாட்கள் இணைந்து வேலை செய்த பின் சென்று விடுகின்றனர் எனில் இருவரும் சேர்ந்து முடித்த வேலையின் அளவு என்னன்னு கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அந்த மீதம் இருக்கிற வேலையை வந்து ஏ செஞ்சால் எத்தனை நாள் முடிப்பார், பி செஞ்சால் எத்தனை நாள் முடிப்பாங்க அப்படி தான் கேட்பாங்க. ஆனால் இப்போ நமக்கு ஈஸியாக போயிடுச்சு, ஏன்னா அவங்க எவ்வளோ வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம சொன்னால் போதும், சரிங்களா? இதுவும் அதே மாதிரி தான், ஏ வந்து பார்த்தீங்கன்னா 15 நாட்கள் அந்த வேலையை முடிச்சிருவாரு, பி வந்து பார்த்தீங்கன்னா 20 நாட்கள் அந்த வேலையை முடிச்சிருவாரு. இதை வச்சு நம்ம டோட்டல் ஒர்க் ஃபைன் பண்ணிடலாம். ஸோ 15 20, இதை பார்த்தாலே நமக்கே தெரியும் 60 தான் வந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு, சரிங்களா? அப்போ எஃபிஷியன்சி ஃபைன் அவுட் பண்ணிடலாம், 4, இவங்களுக்கு வந்து 3, சரிங்களா? இப்போது யார் யார் வேலை செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருவரும் சேர்ந்து தான் வேலை செய்கிறாங்க, சரிங்களா? அப்போ ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி நம்ம ஆட் பண்ணிக்கணும், சரிங்களா? ஏ ப்ளஸ் பி தானே சேர்ந்து வேலை செய்கிறாங்க, அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா 7 தான் ஒரு நாளைக்கு வந்து அவங்க முடிக்க வேண்டிய அந்த வேலையோட அளவு, சரிங்களா? அப்போ எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க, 4 நாட்களில் இணைந்து வேலை செய்கிறாங்க, சரிங்களா? அப்போ இதை 4 மல்டிப்ளை பண்ணணும், ஏன்னா ஒரு நாளைக்கு 7 பங்கு முடிக்கிறாங்க. அப்போ 4 நாளைக்கு எவ்வளோ முடிப்பாங்கன்னா 4 மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். அப்போ 28 பங்கு வந்து வேலையை முடிச்சிடுறாங்க. இதில் இந்த 60 பங்கு வேலையில் 28 பங்கு வேலையை முடிக்கிறாங்க. ஸோ இந்த வேலையோட அளவு தான் கேட்குறாங்க, இருவரும் சேர்ந்து முடித்த வேலையின் அளவு என்னன்னு தான் கேட்குறாங்க. குவெஸ்டினை வந்து மாற்றி கொடு கேட்பாங்க, எப்படி கேட்பாங்கன்னா, மீதம் உள்ள வேலையோட அளவு என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க, சரிங்களா? ஸோ அதை வந்து நம்ம என்ன கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து தான் நம்ம பண்ணணும், சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க முடித்த வேலையோட அளவு தான் கேட்குறாங்க. அப்போ எத்தனை பங்கு முடிச்சிருக்காங்க, 28 பங்கு வந்து முடிச்சிட்டாங்க, 28 பங்கு முடிச்சிட்டாங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 60 பங்கில், ஓகேவா? 60 பங்கில் 28 முடிச்சிட்டாங்க, இவ்வளோ தான் ஆன்சரு. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும், சரிங்களா? இதை 4 அடிச்சிங்கன்னா 7 28, இதை 4 அடிச்சிங்கன்னா 15 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ 7/15 பங்கு வேலையாக அவங்க முடிச்சிட்டாங்க.
ஒருவேளை நான் சொன்ன மாதிரி வந்து அவங்க மீதமுள்ள வேலையோட அளவு கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், நீங்கள் மறுபடியும் இதை வந்து மாற்றிலாம் கண்டுபிடிக்க தேவையில்ல. இதில் அப்படியே பாருங்கள், 15 ஏழு பங்கு முடிச்சிட்டாங்க, மீதி எத்தனை பங்கு இருக்குது, 8 பங்கு. அப்போ 15 எட்டு பங்கு வேலை முடிக்காமல் இருக்கும், புரியுதுங்களா? ஸோ கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க நம்ம தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடணும், சரிங்களா? தேர்ட் சம் பாருங்கள், ஏ என்பவர் ஒரு வேலையை 18 முடிப்பார், பி அதே வேலையை 15 முடிப்பார், பி அந்த வேலையை தொடங்கி 10 செய்த பின் சென்று விடுகின்றனர் எனில் மீதமுள்ள வேலையை ஏ எத்தனை நாட்கள் முடிப்பார்? இப்போ என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு வந்து ஏ வந்து அந்த வேலையை ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு 18 ஆகுது, பி வந்து அந்த வேலையை ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு 15 வந்து ஆகுது, சரிங்களா? இதை வச்சு நம்ம வேலையோட அளவு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம், சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தால் நமக்கு 90 கிடைக்கும். ஸோ அப்போ எஃபிஷியன்சி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ ஏக்கு வந்து எஃபிஷியன்சி எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வரும், பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 வரும், சரிங்களா? இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்த மாதிரி தான், சரிங்களா? இது வந்து காமன் ஸ்டெப்பு, இது அப்படியே நம்ம போட்டு வச்சிடறோம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, யார் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறா அப்படிங்கிறத பார்க்கணும். பி அந்த வேலையை தொடங்கி 10 செய்த பின் சென்று விடுகிறார், சரிங்களா? அப்போ பி தான் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணி 10 வரைக்கும் ஒர்க் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் தான் மீதமுள்ள வேலையைன்னு சொல்கிறாங்க பாருங்கள், சரிங்களா? மீதமுள்ள வேலையை தான் யார் முடிக்கிறேன்னா ஏ வந்து முடிக்கிறாரு. இப்போ என்ன சொன்னாங்க, பி வந்து அந்த வேலையை தொடங்கி 10 செய்கிறாரா, அப்போ பியோட எஃபிஷியன்சி எவ்வளோ, 6, சரிங்களா? பி மட்டும்தான் எடுக்கணும், ஏன்னா அவர் மட்டும்தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ பியோட எஃபிஷியன்சி 6, சரிங்களா? எத்தனை நாள் வேலை செய்கிறாரு, 10 வேலை செய்கிறாரு, ஆனால் ஒரு நாளைக்கு ஒரே 6 வேலையை முடிப்பார், மொத்த பங்கு 90. இந்த 90 6 வேலையை வந்து ஒரு நாளைக்கு முடிப்பார், ஆனால் அவர் 10 வேலை செஞ்சுட்டார். அப்போ 60 பத்தில் மட்டும் பண்ணிங்கன்னா 60, கரெக்டுங்களா? அப்போ 60 வேலையை அவர் முடிச்சுட்டார். அப்போ மீதி எவ்வளோ பங்கு வேலை இருக்கு, 30 இருக்கு, புரியுதுங்களா? இந்த மீதி வேலையை தான் யார் முடிக்கிறாருன்னா ஏ வந்து முடிக்க போகிறார். க்வெஸ்சன் புரியுதுங்களா? இப்போ ஏவோட எஃபிஷியன்சி எவ்வளோ, 5, சரிங்களா? அப்போ அவர் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுவார்னா 5 வேலையை வந்து முடிக்கிற மாதிரி தான் ஒர்க் பண்ணுவார், ஆனால் மொத்தம் எவ்வளோ வேலை இருக்கு, 30, ஓகேவா? அப்போ இந்த 30 முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகுதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லைங்களா, டே ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க்கு பை எஃபிஷியன்சி, சரிங்களா? ஸோ அதே தான் இப்போ டேஸ் தான் ஃபைன் ஒர்க் பண்ண போகிறோம். அப்போ வந்து ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ, இந்த ஒர்க்கு தான் 30 வேலையை முடிக்கிறதுக்கு தான் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அவரோட ஏவோட எஃபிஷியன்சி எவ்வளோ, 5, அந்த 5 டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் என்ன வருது, 6, சரிங்களா? அப்போ மீதி இருக்கிற வேலையை ஏ வந்து எத்தனை நாளில் முடிப்பார், 6 முடிப்பார், புரியுதுங்களா? ஸோ கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸி தான், நீங்கள் நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் இதை மைண்ட்லேயே ஒர்க் அவுட் பண்ணிடலாம், சரிங்களா? ஃபோர்த்து சம் பாருங்கள், ஏ என்பவர் ஒரு வேலையை 27 பி என்பவர் அதே வேலையை 9 செய்து முடிப்பார், பி என்பவர் 6 வேலை செய்த பின் சென்று விட்டால் ஏ என்பவர் மீதமுள்ள வேலையை செய்து முடிக்க ஆகும் நாட்கள் என்ன? ஏ வந்து அந்த வேலையை முடிக்க என்ன பண்ணோம், 27 ஆகுது, பி வந்து பார்த்தீங்கன்னா 9 ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதை வச்சு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், டோட்டல் ஒர்க்கை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா அதான் டோட்டல் ஒர்க்கு. எல்சிஎம் என்ன வரும், கண்டிப்பாக இந்த 9 இந்த 27 இந்த 27 டிவைட் ஆகும். அப்போ 27 தான் டோட்டல் ஒர்க்கு, சரிங்களா? எஃபிஷியன்சி இவருக்கு 1, இவருக்கு 3, சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கே தெரியும், நிறைய வாட்டி பார்த்தாச்சு, ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா, யார் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறா அப்படிங்கிறத பார்க்கணும். பி என்பவர் 6 வேலை செய்த பின் சென்று விட்டால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ பி தான் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணி 6 வரைக்கும் ஒர்க் பண்ணுறாரு. அப்போ பியோட எஃபிஷியன்சி மட்டும்தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கணும், சரிங்களா? அப்போ 3, இப்போ இவர் ஒரு நாளைக்கு வந்து 3 வேலையை முடிக்கிறாரு, மொத்தம் வந்து 27 வேலை, சரிங்களா? ஆனால் அவர் எத்தனை நாள் தான் வேலை செய்கிறாரு, 6 வேலை செய்கிறாரு. அப்போ அந்த 6 மல்டிப்ளை பண்ணணும், 6 மல்டிப்ளை பண்ணால் 3 × 18 பங்கு வேலையும் அவர் முடிக்கிறார், சரிங்களா? மீதி எவ்வளோ வேலை இருக்குதுன்னு பார்க்கணும், ஓகேவா? ஸோ மீதி எவ்வளோ வேலை இருக்கு, இது ரெண்டுத்தையும் டிஃப்ரெண்ட் வந்து 9. அப்போ 9 பங்கு வேலையை முடிக்காமல் அவர் போயிட்டார். அதை தான் யார் செய்கிறாரு, ஏ என்பவர் மீதமுள்ள வேலையை செய்து முடிக்க ஆகும் நாட்கள்னு கேட்குறாங்க. ஏ வந்து அந்த வேலையை செய்ய போகிறாரு, ஆனால் அவர் வந்து ஒரு நாளைக்கு 1 வேலை தான் அவர் முடிப்பார், அவ்வளோதான் அவரோட கெப்பாசிட்டி, சரிங்களா? அப்போ ஒரு நாளைக்கு 1 வேலை, ஓகேவா? ஸோ அப்போ 9 வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும், அவ்வளோதான், ஓகேவா? ஸோ அதே தான், டே ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க் வந்து முடிக்க வேண்டிய வேலை எவ்வளோ, 9, அவரோட எஃபிஷியன்சி எவ்வளோ, 1. அப்போ எத்தனை நாள் தான் முடிப்பார், 9 முடிப்பார், புரியுதுங்களா? ஸோ சம் வந்து ஈஸி தான், ஓகேவா? நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதால தான் உங்களுக்கு இருக்குது. ஃபிஃப்த்து சம் பாருங்கள், அஜய் விஜய் முறையே ஒரு வேலையை 25-20 முடிப்பார்கள், இருவரும் சேர்ந்து 5 வேலை செய்த பின் அஜய் சென்று விடுகின்றன எனில் மீத வேலையை விஜய் எத்தனை நாட்களில் முடிப்பார்? சேம் கொஸ்டின் தான், என்ன பேர் மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த சம்மை வந்து நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா?
அஜய் விஜய்னு சொல்கிறாங்களா, ஸோ அஜய் அப்புறம் விஜய் சரிங்களா, இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னா முறையேன்னு சொல்கிறாங்க பாருங்க. முறையான ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு இருக்கிறவங்களுக்கே ஃபஸ்ட் இருக்க வேல்யூ, செகண்ட் இருக்கிறவங்களுக்கே செகண்ட் இருக்க வேல்யூ சரிங்களா, அந்தமாதிரி ஆர்டராக எடுக்கணும், அதுதான் முறையேன்னு சொல்கிறாங்க. அப்போ அஜய் வந்து 25 நாட்களில் முடிப்பார், ஓகேவா, விஜய் வந்து 20 நாட்களில் அந்த வேலையை முடிப்பார் சரிங்களா. இப்போ நம்ம டோட்டல் ஒர்க் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இதில் இடத்துல எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா. அப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 வாட்டி வருவார், இவர் 5 வாட்டி வருவோம், இதுதான் எஃபிஷியன்சி சரிங்களா. இப்போ அந்த வேலையை வந்து யார் ஸ்டார்ட் பண்ணுறா அப்படிங்கிறத பார்க்கலாம். இருவரும் சேர்ந்து 5 நாட்கள் வேலை செய்த பின் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து தான் 5 நாள் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்துன்னும் போதே ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி நம்ம ஆட் பண்ணிக்கணும். 4 × 5 எத்தனை? 9 சரிங்களா. அப்போ ஒரு நாளைக்கு 9 பங்கு வேலையை முடிக்க முடியும். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள் தான் வேலை செஞ்சுக்கிறாங்க? 5 நாள் தான் வேலை செஞ்சுக்கிறாங்க. அப்போ 5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 45 சரிங்களா. அப்போ 100 பங்கு வேலையில் 45 பங்கு வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டாங்க. மீதி இருக்கிற வேலை எவ்வளோன்னு பாருங்கள், 55 பங்கு, ஓகேவா. இந்த 55 பங்கு தான் மீதி இருக்கிற வேலை, இதை யார் செய்கிறான்னு பார்க்கணும் இப்போ. ஸோ வேலை செய்த பின் அஜய் சென்று விடுகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ அஜய் தான் போயிட்டாரு. அப்போ மீதி இருக்கிற வேலை யார் தான் செய்கிறாரு? விஜய் மட்டும் தான் செய்கிறாரு. இப்போது நம்ம விஜயோட எஃபிஷியன்சி மட்டும்தான் நம்ம எடுக்கணும் சரிங்களா. விஜய் எவ்வளோ எஃபிஷியன்சியாக 5, இந்த 5 பங்கு ஓகேவா, இதை மட்டும்தான் நம்ம எடுக்கணும். அப்போ ஒரு நாளைக்கு வந்து 5 பங்கு தான் வேலை செய்ய முடியும் இனிமே, ஓகேவா. அப்போ மீதி எவ்வளோ வேலை இருக்குது? 55 பங்கு வேலை இருக்குது. அப்போ 55 பங்கு வேலையை 5 எஃபிஷியன்சியால் செஞ்சேன்னா எத்தனை நாளில் வந்து நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இதை அடிச்சிங்கன்னா 11. ஸோ இதை எப்படி நான் எழுதணுன்னா அதே தான், டே ஈக்குவல் டு ஒர்க்கு பை எஃபிஷியன்சி சரிங்களா. அந்த ஃபார்மில் தான் நான் ஸ்ட்ரெயிட்டாக எழுதிட்டேன் சரிங்களா. அப்போது மீதி இருக்க வேலையை விஜய் எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 நாட்களில் முடிச்சிருவார். புரியுதுங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நடத்தின சம்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாடல்லே இன்னும் அட்வான்ஸான சம்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.